பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக 21 நாட்களில் இந்த 4வது நாளை தான் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்மை சுற்றி அநேக காரியங்கள் நடப்பதை பார்க்கும் பொழுது மாம்சத்தில் யோசிக்கின்றோம், எங்கே எப்போ ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் ஆண்டவர் முன்பே நமக்கு சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அல்லது சில தேசங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் அந்த அரசாங்கத்தினுடைய உத்தரவை கீழ்ப்படியாதது நிமித்தம் இன்றைக்கு இராணுவம் வர வைக்கப்படுவதை பார்க்கின்றோம். அல்லது சட்டங்கள் அதிகமாக இன்றைக்கி கடுமையாய் மாறுவதை பார்க்கிறோம். காரணம், ஜனங்களால் வீட்டுக்குள்ளாய் பொறுமையாய் இந்த நாட்களில் இருப்பதற்கு அவங்க மனதில்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கை அப்படியாக இருந்தாலும் வேதம் நமக்கு இவ்விதமாய் சொல்கின்றது. பிலிப்பியன் புஸ்தகம் 4:6-7 வசனத்தில் கர்த்தர் இவ்விதமாய் ஜனங்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விதமான விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி. 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கின்றார், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொல்லி. பிரியமானுள்ள இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது தேவ மனுஷன் சொல்கின்றார், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசுவோ ஜனங்களை பார்த்து சொல்கின்றார், இந்த ஆகாயத்தினுடைய பட்சிகளை பாருங்கள், அவைகள் எங்கே போய் விதைக்குது, எங்கே போய் அறுவடை செய்கின்றது, அவைகளையே ஆண்டவர் நான் போஷிக்கவில்லையா என்று சொல்லி தேவன் சொல்கின்றார். இந்த காட்டு பிள்ளை பாருங்கள், அவைகளை நான் உடுத்தவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். சாலமனை காட்டிலும் இவைகளை நான் எவ்வளோ கிராண்டாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சாதாரண ஜனங்களை பார்த்து சொல்கின்றார். இன்றைக்கு உங்களுக்கும் கூட மனசில், ஐயோ நாளைக்கு என் பிள்ளைக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காமல் போயிருமோ, அல்லது நாளைக்கு என்ன நடக்குமோ, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் ஆர் கெட்டிங் வேர்ஸ் என்று சொல்லி ஒருவேளை ஒரு பயத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுது, முதலாவது ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் இருங்க என்று சொல்லி, ரெண்டாவது எல்லா விதமான விண்ணப்பம், அடுத்தது கவலைப்படாமல் மெத்தனமாக இருப்பது நமக்கு சரியில்லை. நம்ம தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வைரஸினுடைய தாக்கம் குறையட்டும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரட்டும், ஆண்டவரே எங்களுக்கு தேசத்தில் எடுக்கிற முயற்சிகளை நீங்கள் ஆசீர்வத்து தாங்க, தேவனுடைய ஞானம் தேசத்தினுடைய ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கட்டும், சட்டத்துக்கு கீழ்ப்படிட்டோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். மூன்றாவது அந்த தேவ மனுஷன் சொல்கின்றார், கவலைப்படாதுங்க என்று சொல்கிறாரு, விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க என்று சொல்கிறாரு, மூன்றாவது காரியம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று சொல்கின்றார். நம்மை சுற்றி இருக்கிற இந்த தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிவதை நம்ம கேட்டுக்கிட்டுருக்கிறோம், அல்லது ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இட் இஸ் டெஃபினெட்லி கம்மிங் அண்டர் கண்ட்ரோல் என்று சொல்லி தேவனுடைய மனுஷர்கள் நம்மை ஆறுதல் படுத்தும்படி இன்றைக்கு நிறைய செய்திகள் நம்மை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது கவலையோடு கூட பிரச்சனைகளோடு கூட என்ன செய்வது என்று தெரியாமல் ஆரம்பித்தாலும், 7வது வசனத்தில் தேவனுடைய வசனம் சொல்லுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பிரியமானே, கவலையோடு கூட இந்த செய்தி கேட்டுட்ருக்கலாம், அல்லது பயத்தோடு கூட செய்தி கேட்டுட்ருக்கலாம், இன்னும் அடுத்த 17 நாட்களை நான் எப்படி தாக்குப்பிடிக்க முடியும், இப்போவே லேசாய் கொஞ்சம் கொஞ்சமாக ஐ எம் ஃபேஸிங் த ஹீட் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பயத்தின் மத்தியில் இருக்கலாம். ஆனால் அவ்விதமாய் கலக்கத்தோடு கூட பயத்தோடு கூட ஆரம்பித்த அந்த வசனம் முடியும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்று சொல்லி அந்த நாட்கள் நாம் செய்ய வேண்டியது கவலைப்படாமல் ஆண்டவரிடத்தில் தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கிற மனுஷர்களாய் மாறுவோம். நம்ம ஜெபித்த காரியத்தை கர்த்தர் கேட்டார், நிச்சயமாய் நம்மை சுற்றி, நம்முடைய பட்டணத்தை சுற்றி, நம்முடைய தேசத்தை சுற்றி யாரெல்லாம் இன்றைக்கு பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்கும்னு சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லி அதே விதமாய் 4வது வசனத்தில் சொன்னபடி எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கு உங்களுடைய இருதயம் கலங்கி இருக்கலாம். ஆண்டவராக இயேசு சொன்னார், என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன், உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என் சமாதானம் என்று சொல்லி தேவனாகிய கடவுள் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த கர்த்தருடைய வசனத்தின்படியே இன்றைக்கு கவலையோடு கூட இந்த செய்தி கேட்டுட்ருக்கலாம். இந்த 17 நாட்கள் என்ன நடக்க போகுது என்று சொல்லி தெரியலையே என்று சொல்லி பயந்துட்டுருக்கலாம். ஒரு விதமான கவலை, ஒரு விதமான பயத்தின் மத்தியில் இன்றைக்கு மற்றவர்கள் ஆண்டவரை அறியாத சூழ்நிலைகளில் ஒருவேளை என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தாலும், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தேவனை நன்கு அறிந்த ஒரு நபராக இருக்கிறீங்க, ஆண்டவரோடு பேசுகிற ஒரு நபராக இருக்கிறீங்க, கடவுளுடைய சத்தத்தை கேட்குற ஒரு நபராக இருக்கிறீங்க, ஆகியால் தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவரோ அன்றாட உணவை தேவன் அன்றைக்கு ஆகாயத்தினுடைய பட்சிகளுக்கு கொடுத்தவர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார், எந்த காரியம் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்மை போஷிப்பார், இந்த நாட்களில் உடுத்துவார், நமக்கு தேவைகளை சந்திப்பார், நமக்கு வேண்டிய பாதுகாப்பாய் ஆண்டவர் இருப்பார் என்று சொல்லி தேவனுடைய கரங்களுக்குள்ளாய் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் ஒப்புக் கொடுங்க. நீங்கள் பயப்படுகிறபடி ஒன்று நடக்காது. கவலையோடு இந்த செய்தி கேட்க ஆரம்பித்தீங்களா? 7வது வசனம் 4வது அதிகாரம் பிலிப்பியன் புஸ்தகம் சொன்னபடி எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், இந்த சமாதானத்தினால் உங்கள் இருதயம் நிறைக்கும்படி இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, மே துதிக்கிறோம், கவலையோடு கூட இருக்கிறோம், எங்கள் மாம்சத்தில் நாங்கள் பயந்துட்டுருக்கிறோம், எங்களுக்குள்ளாய் ஒரு பயம் அதிகரிக்குது, ஆனால் நீர் எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறீரே, எல்லா விதமான விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க என்று சொல்லி, ஸ்தோத்திரத்தோடு கூட தெரியப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் இதை செய்து முடித்த பிறகு எங்களை சுற்றி ஒரு சமாதானம், சமாதானத்துக்குரிய செய்தி, அல்லது நாங்கள் பயப்படுகிறபடி எதுவும் நடக்க போவதில் எங்கள் இருதயம் சமாதானமாக இந்த நாட்களை தாண்டி போகும்படி கடவுள் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீர். அவளுக்கு நன்றி. இந்த 4 நாட்கள் எங்களை காப்பாற்றின தெய்வம், இந்த மிகுதியாக இருக்கிற 17 நாட்கள்
ஆட்களும் எங்களுக்கு தாங்க பலனையும் தப்பி செல்ல வழியும் உண்டாக்கி தாங்க. இந்த வைரஸினுடைய தாக்கம் எல்லாம் குறையட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு அத்தி மரத்தை நீர் சபிக்கும் பொழுது பட்டு போயிற்று, வேரோடு பட்டு போயிற்று. நாங்களும் இன்றைக்கு ஜெபிக்கிறோம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் சபையிலிருந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த வைரஸினுடைய தாக்கம் தன்மை வேரோடு பட்டு போகும்படி எங்கள் தேசத்தை சுற்றி, எங்கள் பட்டணத்தை சுற்றி, எங்கள் வீடுகளை சுற்றி, எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்ன குழந்தைகளை சுற்றி ஒரு பாதுகாப்பின் வளையம் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.